தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் கொடுக்காமல் அலைக்கழிப்பு செய்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர், தற்பொழுது சிலிண்டர் கொடுக்காமல் அலைக்கழித்த கார்பரேஷன் நிறுவனத்திற்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக செய்திகளில் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? கௌதமி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வெட்டிக்காடு மூவாசநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கந்தசாமி. இவர் கல்லூரி முதல்வராக இருந்து வருகிறார். இந்த நிலையில இவர் மன்னார்குடியில் உள்ள ருக்மணி கேஸ் ஏஜென்சியில வந்து அவர் வீட்டிற்கு வந்து தொடர்ந்து மாதம் மாதம் சிலிண்டர் பதிவு செய்து எடுத்து வந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த 2012 ஜனவரி மாதம் கேஸ் பதிவு பண்ணுவதற்காக அந்த நிறுவனத்திற்கு சென்ற பொழுது அவர் மற்றொரு நிறுவனமான ஸ்ரீமங்கை கேஸ் ஏஜென்சிக்கு உங்களுடைய கேஸ் பதிவு என்பது மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் அங்கே சென்று அந்த கேஸை எடுத்துக்கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில கந்தசாமி மீண்டும் ஸ்ரீமங்கை கேஸ் ஏஜென்சிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அதே போன்ற உத்தரவு வரவில்லை, நீங்கள் மீண்டும் ருக்மணி கேஸ் ஏஜென்சிக்கு செல்லுங்கள் என மாறி மாறி அழைக்களித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வழக்கு அங்கு உள்ள கேட்டு இதன் சம்பந்தமாக எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கப்படவில்லை. இதனால் கந்தசாமி மிகவும் மனமுடைந்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைநீர் ஆணையத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு என்பது கடந்த 1 வருட காலமாக நடந்து வந்த நிலையில அதற்கான தீர்ப்பு இன்று நீதிபதி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ருக்மணி கேஸ் ஏஜென்சி, அதே போன்று ஸ்ரீமங்கை கேஸ் ஏஜென்சி, குறிப்பாக சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட மேலாளர், அதே போன்று இந்தியன் ஆயில் கார்பரேஷன் திருச்சியில் உள்ள சீனியர் ஏரியர் மேனேஜர், அவர்கள் 4 பேரும் சேர்ந்தோ அல்லது தனித்தோ இவருக்கு இவருடைய மன உளைச்சலுக்கும் அதுபோன்று இவருடைய பொருள் நஷ்டத்திற்கும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியன் ஓவர் ஆயில் ஏஜென்சிஸ் நிறுவனம் என்பது பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல, தமிழகம் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து பொதுமக்களுக்கு வணிகர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த கேஸ் சப்ளை என்பது பதிவு கொடுத்து வருகிறது. இந்த நிலையில அதோட கேஸ் ஏஜென்சி உள்ளவர்கள் இதே போன்ற தவறு செய்வதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து மிக அதிக அளவில் ஏற்பட்டு வராங்க. அதனால் இதே போன்ற சூழல் இனிவரு காலங்களில் ஏற்படக்கூடாது என்ற உத்தரவை தான் தற்பொழுது நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.